வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் அஷ்ணுபி ஜோய். தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம். அதிகாலையிலேயே பழைய பொருட்களை எரித்த மக்கள். பண்டிகையை அடுத்து இரண்டு நாட்களில் 227,000 பேர் சொந்த ஊருக்கு பயணம். இதுவரை 4,800 அரசு பேருந்துகள் இயக்கம். கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், 100 நாட்களுக்கு ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கரையோரம் சொல்லவோ. நெல்லை மாவட்டத்திற்கு பேரிடர் மீட்புப் படை விரைவு. தொடர் மழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். டெல்லியில் போராடும் விவசாயிகளின் பிரச்சினைகளை கேட்டறிய குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். குழுவின் முன்பு ஆஜராக மாட்டோம் என விவசாயிகள் அறிவிப்பு. சட்டங்களை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். தமிழகத்தில் 10 மண்டல சேமிப்பு கிடங்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து அனுப்பி வைப்பு. கட்டாயப்படுத்தி யாருக்கும் தடுப்பூசி போட மாட்டோம் என சுகாதாரத்துறை செயலாளர் விளக்கம். தேர்தலை மையமாக கொண்டு இலவச டேட்டா திட்டம் என மு க ஸ்டாலின் விமர்சனம். அதிமுகவுக்கு மக்கள் டாட்டா காட்டுவார்கள் என்றும் கருத்து. சசிகலாவால் தாம் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படவில்லை. பிரபல ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழகம் முழுவதும் வெளியானது விஜயின் மாஸ்டர் திரைப்படம். அதிகாலை 4 மணி முதல் ஆர்வத்துடன் கண்டுகளித்த ரசிகர்கள். தமிழகத்தில் கட்டாயத்தின் பேரில் யாருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்பட மாட்டாது என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் நாடு முழுவதும் வரும் 16 தேதி தொடங்குகிறது. இதற்காக தமிழகத்திற்கு 536,500 தடுப்பு மருந்துகளை புனேயில் உள்ள சீரம் நிறுவனம் அனுப்பி வைத்திருக்கிறது. புனேயில் இருந்து விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட இந்த தடுப்பு மருந்து சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மாநில தடுப்பூசி மருந்துகள் சேமிப்பு நிலையத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டது. இதையடுத்து சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் திருச்சி, மதுரை, நெல்லை உட்பட 10 மண்டல சேமிப்பு கிடங்களுக்கு பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 45 சுகாதார மாவட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு முன்களப் பணியாளர்களுக்கு 16 தேதி முதல் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்கள் யாரையும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு கட்டாயப்படுத்த மாட்டோம் என்று தெரிவித்தார். ஃபஸ்ட்டு வந்து தடுப்பூசிங்கிறதே ஒரு வாலண்டரி ஆக்டிவ் தான், தன்னோட விருப்பத்துக்கேற்ப. இப்போ நம்மக்கிட்ட பதிவு பண்ணாங்க 439,500 சொச்சம் பீப்புள் பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே விருப்பத்துக்கேற்ப தான். நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுக்கணும்னு இல்லை, அந்த மாதிரி விருப்பத்துக்கேற்ப அவங்க வராங்க. இது இந்தியா அளவில் தடுப்பூசிங்கிறது ஒரு முக்கியமான நோய் தடுப்பதற்கான மைல்கள். வில்லிங்காக பீப்புள் வராங்க. அதில் யாராவது ஒருத்தர் எனக்கு இன்னைக்கு வேண்டாம் இல்லையா, எனக்கு இதில் ஈடுபாடு இல்லைன்னா நம்ம கம்பல் பண்ணி போட மாட்டோம். பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணவர்களுக்கு வழங்க 4 கோடி நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் தயார் நிலையில் உள்ளதாக தமிழ்நாடு மருத்துவப் பணிகள் கழக மேலாண்மை இயக்குநர் டாக்டர் உமாநாத் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கோவிஷீல்டு தடுப்பு மருந்து வெளிச்சந்தைகளில் 1,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என சீரம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அதர் பூனவல்லா தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கேட்டுக் கொண்டதால் 100 மில்லியன் தடுப்பு மருந்துகள் மட்டும் 200 ரூபாய்க்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
சசிகலாவால் தாம் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படவில்லை என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தி இந்து ஆங்கில நாளேட்டிற்கு பேட்டியளித்துள்ள தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதில் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். 2017 சசிகலா மூலம் தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும் தன்னுடைய உழைப்பிற்கு அங்கீகாரமாக சட்டமன்ற உறுப்பினர்களே தன்னை முதலமைச்சராக தேர்வு செய்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். பாஜகவுடனான கூட்டணி தொடர்பாக கட்சிக்குள் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்று கூறியுள்ள அவர் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் தொடர்பாக பேசிய அவர் தமிழகத்தில் இருபெரும் திராவிட கட்சிகளிடையேதான் போட்டி என்றும் 2016 மக்கள் நல கூட்டணி ஏற்பட்ட நிலையே அதற்கு சாட்சி என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தலை கருத்தில் கொண்டு டேட்டா கார்டு இலவசம் என அறிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு டாடா காட்ட மக்கள் காத்திருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் அக்கட்சியின் சார்பில் பொங்கல் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஒரே நாளில் 3 இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஸ்டாலின் தனியார் தையல் பயிற்சி மையத்தில் பயிற்சி மேற்கொண்ட 200 பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கினார். அத்துடன் கணினி பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற 150 பேருக்கு மடிக்கணினி வழங்கினார். இதையடுத்து பேசிய ஸ்டாலின் தமிழகத்தில் விரைவில் மாற்றம் ஏற்படும் என்றும் தேர்தலை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் பழனிசாமி நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருவதாக விமர்சித்தார். ஒவ்வொரு வருஷமும் தை வருது வராம இல்ல, ஆனா இந்த வருஷம் தை பிறக்கத்தான் போகுது, வழி பிறக்கத்தான் போகுது, அதுல எந்த மாற்றம் இல்ல. இப்ப திடீர்னு தேர்தல் வரப்போகிறதுங்கிற காரணத்தினால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய புதிய அறிவிப்புகளை எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் தேர்தலுக்கு முன்பு அதை சிந்திச்சு பார்க்கல. தேர்தல் வருகிற காரணத்தினால இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, 2 டேட்டா கார்டு கொடுக்க போறேன்னு சொல்லி டேட்டா கார்டுன்னு சொல்ற அவருக்கு டாட்டா காட்டுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறாங்க. போகி பண்டிகையை ஒட்டி மக்கள் பழைய பொருட்களை எரித்ததால் சென்னை புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறலாம் நேரலில் இணைகிறார் செய்தியாளர் நந்தா. நந்தா, அதிகாலை முதலே சென்னையோட பல இடங்கள்ல புகை மூட்டம் காணப்பட்டுச்சு, இப்ப எப்படி இருக்கு நிலைமை? வாகன ஓட்டிகள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க? ஆஸ்லி, பழையன கழித்து புதியன புகுத்தல் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் இன்று போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கொரோனா பேரிடருக்கு மத்தியில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விழாவும் கூட. குறிப்பாக நேற்றைய தினம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தடை செய்யப்பட்ட பொருட்களாக ரப்பர், பிளாஸ்டிக், டயர் உள்ளிட்டவர்களை மக்கள் இருக்கக்கூடாது, இயற்கைக்கு பாதிக்கக்கூடிய எந்த விதத்திலையும் கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடாது என்ற அறிவுரையும் வழங்கியிருந்தது. இந்நிலையில் சென்னையை பொறுத்தவரை இன்று அதிகாலை முதலே மக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்பாக பழைய பொருட்களை எரிக்க தொடங்கிவிட்டார்கள். பழைய பொருட்களை எடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். தற்போது நாம் காட்சிகளில் பார்த்து வருகிறோம், சென்னை ஈக்காட்டு தாங்கள் வழியாக பாயக்கூடிய அடையாற்றின் குறுக்கில் நாம் இருக்கிறோம். அந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகிறது, கண்ணு கெட்டும் தூரம் வரை பனிப்பொழிவுடன் புகை கலந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் நமக்கு நேரடியாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நுண்துகள்கள் கலந்த மாசு கலந்த இந்த காற்று சென்னை முழுவதும் பரவி இருக்கிறது. கிட்டத்தட்ட நேரமும் கூட 7 மேலாகிவிட்டது, ஆனாலும் கூட சென்னை புகை மண்டலமாகத்தான் காட்சியளிக்கிறது. இன்று மாலை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் காற்றில் நுண்துகள் கூடிய அளவு எவ்வளவு கலந்திருக்கிறது, காற்று எந்த அளவிற்கு மாசுபட்டிருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பும் கூட வெளியிடும். குறிப்பாக விமான நிலையம் அமைந்திருக்கக்கூடிய மீனம்பாக்கம், மாலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் யாரும் போகி திருநாளை கொண்டாடக்கூடாது என்று இந்திய விமான நிலைய ஆணையரகம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது. கடந்த ஆண்டு பண்டிகையின் போது அதிக அளவு பனிமூட்டத்துடன் கலந்த புகையும் கலந்திருந்ததால் விமான சேவை பாதிக்கப்பட்டது. ஆனால் அதற்காக இந்த ஆண்டு போகி பண்டிகையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஈடுபட வேண்டாம் என்ற ஒரு அறிவுரையும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அந்த பகுதியும் கூட கிட்டத்தட்ட நாம் தற்போது இங்கிருந்து ஆளுந்தூர் வரையும் கூட பார்த்தோம், கிட்டத்தட்ட அந்த பகுதி முழுவதும் கூட புகை மண்டலமாகத்தான் காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த புகை நச்சு கலந்த இந்த புகையினால் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது அவர்களுக்கு கண்களில் எரிச்சல் தென்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புகை முழுவதுமாக விலகுவதற்கு கிட்டத்தட்ட 5-6 மணி நேரமாவது ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக்சுவலி நந்தா, தற்போது சென்னையின் பல இடங்களில் போகி பண்டிகை கொண்டாடியதை ஒட்டி புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது தொடர்பான அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் மாநகராட்சி வெளியிடும். விவரங்களை செய்தியாளர் நந்தா தர கேட்டோம்.
தொடர்மழையால் தாமிரபரணை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் நெல்லை மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ள அண்ணா நகர் பகுதியில் குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறலாம் செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில கனமழை எதிரொலி காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக நல்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைப்பகுதிகளில் நேற்று ஒரே நாளில், அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் 165 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக மணிமுத்தாறு அணைப்பகுதியிலிருந்து நேற்றைக்கு அணையிலிருந்து நேற்றைக்கு வந்து தண்ணீர் திறப்பின் அளவு வந்து 22,000 கனஅடியாக உயர்த்தப்பட்டது. காலையில 3,000 கனஅடியாக இருந்த அந்த தண்ணீரின் திறப்பின் அளவு படிப்படியாக உயர்த்தப்பட்டு 22,000 கனஅடியாக உயர்த்தப்பட்டது. அதே போல பாபநாசம் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரின் அளவு 12,500 கனஅடியாக உயர்த்தப்பட்டது. இது போக, அதாவது திருநெல்வேலிக்கு வரக்கூடிய அந்த தண்ணீர் 50 கிலோமீட்டர் பயணித்து திருநெல்வேலிக்கு வரக்கூடிய வழியோரங்களில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக திருநெல்வேலி நகர்பகுதியில தாமிரபரணி ஆற்றில் 50,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் செல்லக்கூடிய நிலை காணப்பட்டது. இதனால கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் அண்ணா நகர் பகுதி, அவர்கள் கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள், அந்த பகுதியில முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி காணப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்தது, வீடுகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்தது. இதனையடுத்து ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது 188 தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக. இந்த தற்காலிக முகாம்கள்ல சென்று தங்குவதற்கு அவர்கள் அறிவுறுத்தப்பட்டது. ஆனாலும் அவர்கள் அருகில் உள்ள தங்களது உறவினர்கள் வீட்டுக்கு மேடான பகுதிகளில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று தங்கியுள்ளனர். தற்போது இந்த மழையினுடைய அளவு, நேற்று இரவிலிருந்து மழையினுடைய அளவு குறைந்திருக்கிறது. அணையில் தண்ணீர் திறப்பின் அளவு இன்று காலை நிலவரப்படி தண்ணீருடைய திறப்பின் அளவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீரின் திறப்பின் அளவு 12,000 கனஅடியாகவும் மணிமுத்தாறு அணையிலிருந்து தண்ணீர் திறப்பளவு 22,000 கனஅடியிலிருந்து 12,000 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது போல சிறிய அணையான கடனா அணையிலிருந்து 944 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. 40,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருந்த நிலையில 3 அணைகளிலும் சேர்த்து தற்போது இந்த தண்ணீர் திறப்பின் அளவு 25,000 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால படிப்படியாக வெள்ளம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் தற்போது இன்று மாலை வரை இந்த தாமிரபரணி ஆற்றில் அது வெள்ள நீர் செல்வது அப்படிங்கிறது தொடரும். தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க மேடான பகுதிக்கு செல்ல ஒலிபெருக்கி மூலமாக மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிரே கூட முற்றளவு தண்ணீர் செல்லக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. இந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து NDRF தேசிய பாதுகாப்பு படையினரும் திருநெல்வேலி நோக்கி விரைந்திருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சிவமணி. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 75,000 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஏற்கனவே புரவி மற்றும் நிவர் புயலால் நெற்பயிர்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்தன. உரம் போட்டு மருந்தடித்து பயிர்களை விவசாயிகள் பாதுகாத்தனர். இந்நிலையில் திருவாரூர், குடவாசல், நன்னிலம், மன்னார்குடி பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக கனமழை பெய்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் அரசு ஏற்கனவே அறிவித்த நிவாரணத்தை விட 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கூறியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, திருமுல்லைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. விளைநிலத்தில் தண்ணீர் தேங்கியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு, பாபநாசம், கும்பகோணம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டையில் பரவலாக மழை பெய்தது. விளைநிலத்தில் தண்ணீர் தேங்கியதால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. மேலும் தொடர் மழை காரணமாக மூழ்கிய பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் செய்வது அறியாமல் தவிக்கின்றனர். கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம், துறைமுகம், பன்ருட்டி உள்ளிட்ட இடங்களில் இடைவிடாது கனமழை பெய்தது. சிதம்பரம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நேற்று காலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்தது. இரவு முழுவதும் மழை நீடித்ததால்
சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு. தமிழகம் முழுவதும் விஜயின் வாசு திரைப்படம் வெளியானதையொட்டி அதிகாலையிலேயே ரசிகர்கள் திரையரங்குகளில் குவிந்தனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள மாசு திரைப்படத்தை கடந்த ஆண்டு திரையிட முடிவு செய்யப்பட்டது. ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக படத்தை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மாசு திரைப்படம் இன்று வெளியானது. சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் அதிகாலை 4 மணிக்கு படம் திரையிடப்பட்டது. சென்னையில் உள்ள திரையரங்குகளில் இரவு முதலே ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் தனிமனித இடைவெளி பின்பற்றப்படாததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி, கோவை, சேலம் உள்ளிட்ட இடங்களில் இரவு முதலே திரையரங்குகளில் ரசிகர்கள் குவிந்தனர். கோவையில் கேக் வெட்டி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் உள்ள திரையரங்கில் ரசிகர்கள் பூசணிக்காய் வைத்து திருஷ்டி அளித்தனர். தளபதி படம் வந்தாலே திருவிழா தான். வாத்தி ரைடு கண்டிப்பாக மாஸ் ரைடாக தான் இருக்கும். அதில் எந்த மாச்சு கருத்தும் கிடையாது. ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை நிறுத்தி வைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகளின் பிரச்சனைகளை கேட்டறிய வேளாண் வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்யக்கோரி டெல்லி எல்லைகளில் 1 மாதத்திற்கு மேலாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் இதுவரை 70 மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்துள்ள நிலையில் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட உத்தரவிடக் கோரியும் வேளாண் சட்டங்களை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கு மீண்டும் தலைமை நீதிபதி எஸ்ஏ போப்டே தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வேளாண் சட்டங்களை அமல்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேளாண் சட்டங்களுக்கு தடை விதிக்கவும் தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய முறை தொடரும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் போராட்டத்திற்கு சில தடை செய்யப்பட்ட அமைப்புகள் ஆதரவு அளிப்பதாக வெளியான தகவல் குறித்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அது குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். அதை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் போராட்டத்திற்குள் காலிஸ்தான் அமைப்பினர் ஊடுருவி இருப்பதாகவும் அது குறித்து உளவுத்துறை ஆவணங்களை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து விவசாயிகளின் பிரச்சினை குறித்து ஆராய பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ஜிதேந்தர் சிங் மான், வேளாண் பொருளாதார நிபுணர் அசோக் குலாட்டி உள்ளிட்ட 4 அடங்கிய குழுவை அமைப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் தாங்கள் குழு அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். அரசியலுக்காக குழு அமைக்கவில்லை என்றும் இந்த முடிவுக்கு விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். கள நிலவரத்தை அறிந்து பிரச்சனையை தீர்க்கவே முயற்சிப்பதாக கூறிய நீதிபதிகள் பிரச்சனையை தீர்க்க நினைப்பவர்கள் குழுவிடம் செல்லலாம் என்றும் தெரிவித்தனர். இந்த குழுவினர் தங்களிடம் அறிக்கையை மட்டுமே கொடுப்பார்கள் என்றும் தெரிவித்த நீதிபதிகள் குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணி நடத்துவதாக அறிவிக்கப்பட்டது குறித்து விவசாய சங்கங்கள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டனர். இந்நிலையில் உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குழுவுக்கான அலுவலகத்தை டெல்லியில் அமைக்க வேண்டும் என்றும் அந்த குழு முன்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ள மற்றும் போராட்டத்தில் பங்கேற்காத விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை அறிந்து கொண்டு அரசின் கருத்துக்களையும் பெற்று பரிந்துரைகளை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 10 குழுவின் முதல் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் 2 உச்சநீதிமன்றத்தின் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து இதுவரை 2,27,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்காக நேற்று முன்தினம் முதல் தினசரி இயக்கப்படும் 2,050 பேருந்துகளுடன் சேர்த்து 4,834 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகள் மூலம் நேற்று இரவு வரை 2,27,647 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். சுமார் 1,500 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.